செயற்கை முறை கருவூட்டலுக்காக வருகின்ற 100 தம்பதிகளில் 30 பேர் மருத்துவ ரீதியான எந்த காரணமும் இல்லாமல் குழந்தை இல்லாமல் அவதிப்படுகிறார்கள். நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில கோவில்களுடைய சிறப்பு அம்சமாக குழந்தை பேரை நல்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த கோயில்களாக இருக்கிறத பார்க்கும். ஆனால் அந்த கோவில் சென்று வந்த ஒரு மாத காலத்திலேயே அந்த பெண் கருவுற்று அழகான ஒரு ஆண் சிசுவை ஈன்றதாக காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும், உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். குழந்தை செல்வம், மகளை செல்வம் அப்படிங்கிறது நம் எல்லோருடைய கனவாக இருக்கிறத பார்க்குறோம். திருமணம் முடிந்த பிறகு ஆண் குழந்தை வேண்டும், பெண் குழந்தை வேண்டும்ங்கிற விவாதங்கள் நம்ம வீட்டில் நிறைய நடந்தாலும், அன்பு விவாதங்கள் நிறைய நடந்தாலும் கூட, குழந்தை பேருக்காக தவம் இருக்கக்கூடிய தம்பதியர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு அதிகமாகி கொண்டே போகிறத பார்க்குறோம். ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறதா, உடலில் வியாதி இருக்கிறதா, ஆண் உடலில் இருக்கிறதா, பெண் உடலில் இருக்கிறதான்னு நிறைய வகையான விஷயங்களை பற்றி நிறைய விவாதங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருந்தாலும் கூட, மருத்துவ ரீதியான காரணங்கள் அற்று இருந்தாலும் கூட, இன்றைக்கு ஏன் சிலருக்கு குழந்தை பிறப்பதில்லை அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லைங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, செயற்கை முறை கருவூட்டலுக்காக வருகின்ற 100 தம்பதிகளில் 30 பேர் மருத்துவ ரீதியான எந்த காரணமும் இல்லாமல் குழந்தை இல்லாமல் அவதிப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. செயற்கை முறை கருவூட்டல் மூலமாக குழந்தைக்கான முயற்சிகள் எடுத்தாலும் கூட சில நேரங்களில் அந்த முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு அந்த வகையில் பார்க்கும்போது, இன்றைக்கு சில கோவில்கள் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில கோவில்களுடைய சிறப்பு அம்சமாக குழந்தை பேரை நல்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த கோயில்களாக இருக்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் மிக அழகான சக்திமிக்க ஒரு ஸ்தலம்தான் வேலூர் அருகே இருக்கக்கூடிய ரத்னகிரி பாலமுருகன் ஆலயம்னு சொல்லுவாங்க. இந்த ஆலயத்தை பற்றி நிறைய புராண இதிகாசங்கள் இருந்தாலும், என்னுடைய குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு மிகவும் வேண்டிய ஒருவர், அவருக்கு இப்போ அவருடைய மகன் வந்து என்னுடைய பள்ளித்தோழன் வச்சிங்கண்ணா, அவர் என்கிட்ட சொல்லுவார், கல்யாணம் ஆகி 10 வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லை, நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் அந்த டைமில் நாங்கள் பார்த்தோம், ஆனாலும் குழந்தை இல்லாமல் இருந்தது. அதன் பிறகு ஒரு முறை குடும்பத்தில் இருப்பவர்கள் சொன்னார்கள்னு சொல்லிட்டு ரத்னகிரியில் இருக்கக்கூடிய பாலமுருகன் கோவிலுக்கு சென்று 6 வாரங்கள் திங்கக்கிழமை அன்று அந்த சுவாமியை தரிசனம் செய்து, அவங்க கொடுக்கக்கூடிய விபூதி பிரசாதத்தோடு நானும் மனைவியும் முறையாக அந்த சொன்ன விரதத்தை இருந்தோம். அதன் பிறகு தான் எங்களுக்கு குழந்தை பிறந்தான். அந்த முதல் பையனுடைய பெயரே அவர் வந்து பாலமுருகன் அப்படின்னு தான் வச்சார். அதற்கான காரணம் பொதுவாக நம்ம கேட்போம்னா, ஏன் ஒருத்தருக்கு இந்த பெயரை வைக்கிறோம் அப்படின்ற ஒரு காரணம் விவாதமாக வந்தபோது அவர் சொன்ன அழகான ஒரு விஷயம் இருந்தது. இந்த பாலமுருகன், ரத்னகிரி பாலமுருகன் கோவிலுடைய ஸ்தல வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அருணகிரிநாதரால் உருவாக்கப்பட்ட ஒரு கோவிலாக அது இருக்கிறத பார்க்கும். அதன் பிறகு காலப்போக்கில் சிதிலமடைந்து போனதை பாலமுருகன் அடிமை அடிகளார் அவர்கள் 30 வருடத்திற்கு மேலாக கடுமையான முயற்சி செய்து அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் புனருத்தாரணம் செய்து மிகுந்த பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலாக இன்றைக்கு மாறி இருக்கிறத பார்க்க முடியும். சென்னை பெங்களூர் ஹைவேல நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் நம்ம பார்த்தோம்னா மலைக்கு மேலே அந்த கோவில் மிக அழகான தோற்றத்தோடு இருக்கிறத பார்க்க முடியும். இந்த கோவிலுடைய ஒரு அழகான ஸ்தல வரலாறு, ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன் ஒரு பெண், அந்த காலத்திலலாம் பெண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய அளவில் சமூக ரீதியாக புறப்பணிக்கப்படுகின்ற ஒரு நிலை இருந்ததை நம்ம பார்க்குறோம். அந்த பெண் அந்த கோவிலுக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுது இறைவனை துதித்த போது, ஆடு மேய்க்கின்ற ஒரு சிறுவன் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் அவர்களுடைய கவலையை சொல்லி அழுதபோது, முருகனுடைய காலடியில் இருக்கக்கூடிய விபூதியை எடுத்து அந்த குழந்தை அவர்களுடைய கைகளில் கொடுத்து, கோவிலை சுற்றி வாருங்கள், விரைவில் நல்லது நடக்கும்னு ஒரு வாழ்த்து சொல்லி அனுப்பினாலும், அந்த பெண்மணி அந்த கோவிலை சுற்றி வந்தவுடன் பார்க்கும்போது அந்த சிறுவனையும் காணவில்லை. ஆனால் அந்த கோவில் சென்று வந்த ஒரு மாத காலத்திலேயே அந்த பெண் கருவுற்று அழகான ஒரு ஆண் சிசுவை ஈன்றதாக ஸ்தல வரலாறு சொல்வதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு சில கோவில்களில் சில வகையான கதிர்வீச்சுக்கள் இருக்கிறத பார்க்குறோம். உதாரணத்துக்கு
ஆண் குழந்தை வேணும்னா திருச்செந்தூர் போங்க அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் யாரெல்லாம் திருச்செந்தூருக்கு போக முடியலையோ அவங்கெல்லாம் வந்து இந்த ரத்னகிரி பாலமுருகனை வந்து வேண்டி அந்த பாலமுருகனுடைய ரொம்ப அழகான அந்த சிலைக்கு முன்பு நம்முடைய மனமுருகி பிரார்த்தனை செய்தாலே ஆண் குழந்தை பிறக்கும், குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத ஒரு உண்மை இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறத பார்க்கும். திருமண தடையோடு சிரமப்படுபவர்கள் மீண்டும் மீண்டும் கருச்சிதைவு ஏற்பட்டு என்ன காரணத்தால் கருச்சிதைவு ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தை புரிந்து கொள்ள முடியாமல் மருத்துவ ரீதியான காரணமும் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், திருமணமாகிவிட்டது நீண்ட காலமாக ஒரு முறை கூட கருதங்கவில்லை அப்படிங்கிற வருத்தத்தில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் தம்பதி சமேதராக வந்து முருகனையும் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய அந்த திருவுருவை குரு உருவம்னு சொல்லக்கூடிய அந்த உருவை வழிபட்டு அவர்கள் சொல்லுகின்ற வழிமுறைப்படி நாம் முறையான விரதம் மேற்கொண்டோமேயானால் இன்றைக்கு குழந்தை பிறப்பது மட்டுமல்ல ஆண் குழந்தை பிறப்பதும் மிகப்பெரிய அளவில் சாத்தியமான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற அனுபவப்பட்டவர்களுடைய அனுபவம் இன்றைக்கு நமக்கு ஒரு பாடமாகவே இருக்கிறது. பார்க்க திருமணமாகிவிட்டது, குழந்தையின்மை, குழந்தை ஒரு முறை கூட உருவாகவில்லைன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தம்பதியாக நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் குழந்தை உருவாகிறது, மீண்டும் மீண்டும் குடும்பத்தில் பெண் குழந்தை இருக்கிறது, ஆண் வாரிசு வேண்டும்ங்கிற கவலை உங்களுக்கு இருக்குமேயானால் ஒரு முறையாவது ரத்னகிரி, வேலூர் பக்கத்தில் உள்ள ரத்னகிரி பாலமுருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்து மனமுருக பிரார்த்தித்தீர்களேயானால் உங்கள் பிரார்த்தனை நிச்சயம் வீண் போகாது. மற்றும் ஒரு ஆன்மீக குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.